ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட்டோ கிட்ஸோட ஜிக்ஸா பசில் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அமேசானில் ரீசெண்டாக ஆர்டர் பண்ணேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 800 போட்டிருக்கு, பட் ஆனால் அமேசானில் 275 ருபீஸ்க்கு தான் நான் இதை வாங்கினேன். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 9 பசில்ஸ் ஷீட்ஸ் இருக்குது. இந்த 9 பசில் செட்ஸை மொத்தமாக சேர்த்தா டோட்டலி 60 பீசஸ் வருது. இது வந்து நான் கொஞ்சம் அனிமல் தீமில் வாங்கியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது, இந்த இடத்துல ஒரு சீலோட நல்ல பேக்கேஜிங் வந்து நல்லா சூப்பராக தான் வந்துச்சு. இப்போது இதுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா 2 ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பசில்ஸ் இருக்குதுன்னு. நான் அது பக்கத்தில் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு பசில்ஸ்லேயும் வந்து எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்றதுக்கு தெரியணுன்றதுக்காக, குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணும் போதே நான் ஒரு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டும் நோட் பண்ணி வச்சுட்டேன். இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸா பசில்ஸும் சேர்த்து வாங்கி கொடுத்தோன்னா அவங்களோட மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இப்போ கார்ட்போர்ட் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டபிள் அண்ட் ரீயூசபிள் தான். இது வந்து குழந்தைங்களை நம்ம கேஜெட்ஸ்லேருந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு பசில் செட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் செட் வந்து ரேபிட் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 4 பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பீசஸ். அதில் வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது ரேபிட்டுன்னு பின்னாடி எழுதிட்டேன். அந்த ரேபிட்டில் வந்து 4ன்றது தான் நான் அந்த ஷீட்டில் வந்து நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த செட்டிலருந்து எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்கக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மினிமம் இந்த மாதிரி 3, 4 இல்லை 2 அந்த மாதிரி பசில் செட்டை கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்க ஃபஸ்ட்டு மினிமம் பசில் பீசஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா பசில் பீசஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட டெவலப் பண்ணும், அவங்களோட அட்டென்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஏன்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றத அவங்க அதுலேயே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பசில் பீசஸ் எல்லாமே. ஸோ இது வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்ல ஃபன் அண்ட் என்கேஜிங் கேம் தான். இந்த செட்டில் வந்திருக்க எல்லா பீசஸுமே கார்ட்போர்ட் பீசஸ் தான். இந்த பசில் செட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து நம்ம தரையில் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. கையில் எடுத்து தூக்கணும்னா அது ஈஸியாக வந்து டிஸ்மேண்டில் ஆகிடுது. அது இன்னும் கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக நிற்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டு. பட் ஓவராலாக பார்த்தா இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.